தளபதி படம்னாலே ஒரு வெறித்தனமான ஓப்பனிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த விதத்தில் இப்போ லியோ படத்துக்கும் ஒரு வேறு லெவல் ஓப்பனிங்காக தான் கிடச்சிருக்கு. லியோ படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட கரெக்டாக ஒரு நாள் தான் ஆயிருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு நாளில் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லியோ படம் 32 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து கம்மியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த லியோ படத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 AM ஷோவோ இல்லை 7 AM ஷோ கூட கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக 9 AM ஷோ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு நாளில் 5 ஷோ ஓட்ட முடியும். அந்த 5 ஷோ ஓட்டியே 32 கோடி ஒரே நாளில் வசூல் பண்ணிங்கிறது தான் ஒரு பெரிய சாதனை தான். இதுவே 4 AM ஷோவோ இல்லை 7 AM ஷோவோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா லியோ படம் பீஸ்ட் படத்தோட ரெக்கார்டை தூக்கி சாப்பிட்டு போயிருக்கும். ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு நாளில் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படம் அப்படின்னா அது நம்ம தளபதி அவரோட பீஸ்ட் படம் தான். ஒரே நாளில் 33 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருந்துச்சு. இதுவே இந்த 2 ஷோக்கு முன்னாடி 4 AM ஷோவும் 7 AM ஷோவும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் 40 கோடிக்கு மேலே லியோ படங்கிறது கலெக்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் 5 ஷோ ஓட்டியே இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் கொடுக்குறது ஒரு மாசான தரமான செய்கை தான். இதே கேரளான்னு எடுத்துகிட்டிங்கன்னா 12.5 கோடி அங்கே வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 14.5 கோடிக்கு வசூலாகிருக்கு லியோ படம். ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இந்த மாதிரி இடத்துலலாம் கிட்டத்தட்ட 17 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு நம்ம லியோ படம். இதையும் தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்லாம் 4 கோடியே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டோட்டலாக பார்த்தா ஒரு 80 கோடியை இந்தியா லெவலில் மட்டுமே கலெக்ஷன் பண்ணியிருக்கு லியோ படம். இதுவே ஓவர்சீஸ் அப்படின்னு தெரியுன்னா 65 கோடிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவும் ஒரே நாளில் ரெண்டே சேர்த்தா வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 145 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ஒரே நாளில் லியோ படம். லியோ படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி இந்த படம் ஜெயலலிதா படத்தோட வசூலை கிராக் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஆக்ஷனோட ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டே மட்டும் வேர்ல்டு வைடாக 45.5 கோடிக்கு தான் வசூலே பண்ணியிருக்கு. லியோ படத்தோட டே 2 அதாவது இன்றைக்கி வசூலை பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 350 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடணும்னு நினைக்கிறோம். அந்த விதத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்துலேயே ஜெயிலர் படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை நம்ம லியோ படம் பீட் பண்ணிட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நம்மளோட டார்கெட் 700 கோடியோ 800 கோடியோ இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக 1000 கோடியை தாண்டி தான் போக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் டாக் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லியோ படம் 1000 கோடி தாண்டி வசூல் பண்ணுமா? என்னையை கேட்டால் ஆப்வியஸாக பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் லியோ படம் என்னென்ன சாதனைலாம் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. இது மாதிரி நிறைய சினிமா அப்படி செஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் செஞ்சு வச்சுக்கோங்க. பை.